இன்ஸ்பெக்டர் வர வரைக்கும் தான் நமக்கு டைம் சத்யா. அந்த கண்ணும் வாங்கிட்டு போனோம், டீட்டெயில்ஸ் எதுவுமே இல்லையே சார். ஏதோ தப்பாக நடக்கிற மாதிரியே தெரியல சத்யா. என்ன சார் சொல்கிறீங்க? அந்த துப்பாக்கி கிரைம் நெட்ஒர்க்கில் இருக்க வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தைரியமாக தான் இருந்தேன். அங்கே சுற்றி இங்கே சுற்றி பிடிச்சிடலான்னு. இப்போ ஏதோ ஒரு சாதாரண ஆள் இருக்குன்னு நினைக்கும்போது தான் இவ்வளோ பெரிய ஊரில் அவனை எப்படி பிடிக்கிறது? ஒரு சாதாரண ஆள் கையில் துப்பாக்கி கிடச்சா என்ன செய்வான்? யாரும் அசையக்கூடாது, அமைதியாக இருக்கணும். மூவ், வாங்க வாங்க. இப்படி வா 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 இப்படி வா 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 நில்லு வாங்க. ஏய் மேனேஜர், தேவையில்லாமல் போலீஸ் பெல் அமுக்காத. அவங்க வரும்போது நீ உயிரோடு இருக்க மாட்டேன். சைலன்ஸ். இன்னும் 15 நிமிஷத்துக்கு இந்த பேங்க்கில் என் குரல் மட்டும்தான் கேட்கணும். அப்போ தான் நீங்கள் எல்லோரும் உயிரோடு வெளியே போக முடியும். மொத்த பணமும் எனக்கு வேணும். அதை எடுத்துக்கிட்டு அமைதியாக வெளியே போயிடுவோம். ஏய் வாங்க. கேஷியர் யார்? யார் நீ தானே? ஹோ, எல்லா பணத்தையும் அதில் அள்ளி போடு. ஏய், பேங்க் பணத்தை இன்சூரன்ஸ் கவர் பண்ணும். உன் உயிர் போயிடுச்சுன்னா வருமா? போ பின்னாடி போ. முட்டிபாட் முட்டிபாட் போ. ஏய் மரியாதையை வழி விடுங்க. பழி விடாதீங்க. ஏய் கிட்டக்கு வராதீங்க, மரியாதையை சொன்ன கேளுங்க, சுற்றுவேன். சென்னையை சேர்ந்த தனியார் வங்கியில் பட்டப்பகலில் துப்பாக்கி முனையில் நடந்துள்ள கொள்ளை சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சுமார் 1 கோடி ரூபாய் பணத்துடன் தப்பிச் சென்ற கொள்ளையர்கள் ஒரு 5 வயது சிறுமியை சுட்டுக் கொன்று விட்டு தப்பியுள்ளனர். ஏன் அந்த பொண்ணு சுட்டீங்க? பாவம் சின்ன பொண்ணு. வேணும் சுடரடா, கை தவறி படிக்கிறச்சு. யோ, துப்பா விஷயம் தடவிங்கிற கொஞ்சம் அசந்தா 3 பேர் பிறந்துட்டு இருப்பானுங்க. நேற்று நைட்டு தான்டா வாங்கினது. யாரையாவது சுட்டு பார்த்தா செக் பண்ண முடியும், ஒர்க் பண்ணதா இல்லையான்னு. ஆ, அதுக்குன்னு உன் பொறுப்பை நீ தான் கரெக்டாக பண்ணும். இங்கே நான் தான் பாஸ் நினைக்கிறேன், அதில் எந்த டவுட்டும் வேண்டாம். எல்லா பிளானும் நான் பண்ணியிருக்கேன். பல மாசமா வேவ் பார்த்து பிளான் பண்ணியிருக்கேன். அதனால தான் வேலையை 10 நிமிஷத்தில் முடிக்க முடிஞ்சது. சிட்டி ஃபுல்லாக போலீஸ்னா நம்மளை தேட ஆரம்பிச்சுட்டுப்பாங்கல்ல. டேய், ஏன்டா பயந்து சாகுற? நம்ம கையில் இப்போ 1 கோடி ரூபாய் இருக்குடா. அதை வச்சு நம்ம 3 பேரும் செட்டில் ஆகிடலாம். எல்லா பிரச்சனையும் முடிஞ்சது இல்லை, அதை பாரு. ஆனால் ஒரு பிரச்சனை இருக்கு.
வெறும் ராபரி கேஸாக இருந்தால் பரவாயில்ல, ஒரு கொலை வேறு நடந்து போச்சு. ரொம்ப சீரியஸ் கேஸ் ஆயிடுச்சு. போலீஸ் நேரம் நம்மளை வலை வீசி தேடிக்கிட்டு இருப்போம். அப்போ ஏன் சுட்ட? இப்போ தேவையில்லாமல் இப்போ கொலை கேஸில் மாட்டுனுக்குறோம். கை தவறி சுட்டுட்டேன்னு சொல்கிறேன்ல சார். பெங்களூர் ஹைவேஸ் ஃபுல்லாக செக் பண்ணிருக்கோம். ஓவர் திருப்பதி போகிற ரூட்டில் சந்தேகப்படுற மாதிரி ரெண்டு வெஹிக்கிள்ஸ் பிளாக் பண்ணியிருக்கோம் சார். ஓவர் திருநங்க வந்த வெஹிக்கிள்ஸ் பற்றி இன்னும் கிளியராக இன்ஃபர்மேஷன் இல்லை சார். ஒரு பிளாக் கலர் மாருதி 800 சொல்கிறாங்க, சில ரெட் கலர் ஸ்விஃப்ட் கார்னு சொல்கிறாங்க சார். ஓவர் சத்யா, ப்ரூனி 8 mm போலீஸ் புல்லட்.